ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். நான் திவ்யா மூர்த்தி. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் ரீசன்ட் சொல்லக்கூடிய 2023 ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் மூவி பற்றி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மூவி பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக ஒன் டைம் பார்த்தே ஆகணும். ஸோ அப்படி என்னங்க இந்த மூவியில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஸோ எல்லாத்தையும் இங்கே ரிவீல் பண்ணால் எப்படி? சரி வாங்க, நம்ம கதைக்குள்ளே வந்து போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை காட்டுறாங்க, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் நாரா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்யாணம். இவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி ஜெனரலுடைய பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை ஒரு சின்சியராக லவ் பண்ணாங்க. பட் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிச்சயம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கல்யாணம். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜங்கியோ. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட லவ்வருக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வாசல்ல யாரோ நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய லவர் தான். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க மேரேஜ் நிறுத்திட்டு இவரை பாக்குறதுக்காக இங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனுடைய மேரேஜ்க்கு வந்து போயிருப்பாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து டாக்ஸிக்கான பீஸை மட்டும் கொடுத்துட்டு நான் இனிமே இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எப்படியாச்சும் நம்ம கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவரை பாக்குறதுக்காக போவாங்க. சோ இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. எப்படியும் அவங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கன்வின்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜும் வந்து பண்ணிக்கிறாங்க. சோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிற தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு என்னவோ கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனும் சந்தோஷமாவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் லவ் பண்றப்போ மனசை மட்டும் பார்த்தாலும் மேரேஜ்க்கு அப்புறமா எல்லாருக்குமே பணம் தேவைப்படும். சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மாங்கு மாங்குன்னு வேலை செய்யறது, நிறைய சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் வேலை வேலைனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இனிமே செட் ஆகாது, நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து செட் ஆகாது, நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட எதனால நீங்க டிவோர்ஸ் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஸ் கூட வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு, நிறைய பேர் வந்து என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் ஃபேமிலி கூட எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இவ ரூடா தான் வந்து நடந்துக்கிறா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அரகண்டா தான் அவ இருக்கிறா. என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்த டைமிங்கே வந்து இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நான் இல்லாத போது வந்து பாக்கும்போது பார்த்தா அந்த கேஸே வந்து வெடிக்கிறதுக்காக இவன் பிளான் பண்ணிட்டா அப்படின்லாம் சொல்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி வேலைக்கே ஆகாது, நீங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் டைம் எடுத்துக்கோங்க, இந்த 30 நாளுக்குள்ள நீங்க சேர்ந்தா ஓகே, இல்ல அப்படின்னா உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னா தான் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஒன்னா போயிட்டு இருக்காங்க. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சண்டை தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேகமா வந்து கார் ஓட்டிட்டே போக ஆப்போசிட்ல வேகமா வந்துட்டு இருந்த ட்ரக்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கார் மோதி ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா சமய வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. சோ இந்த ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண் முழிச்சு பாக்கும்போது இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா உயிர் பொழைச்சிடறாங்க. பட் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்களுடைய மெமரிஸ வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பழைய நினைவுகள் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மேரேஜ் ஆனது சண்டை போட்டதுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இவங்க தலையில அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெமரி வந்துடும் சொல்ல. இப்ப நம்ம ஹீரோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ல தூக்கி ஒரு மண்டையிலே அடிக்க அவர் அப்படியே மயக்கமானாரே தவிர அவருக்கு எந்த மெமரிஸும் வரல. இந்த சமயத்துல தான் அவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் ஒரு முடிவுக்கு வராங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கட்டும், சோ இப்ப ஒன்னா வாழ்ந்தாங்க அப்படின்னா இவங்களோட மெமரிஸ் எல்லாம் மறுபடியும் வந்துரும் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்காக அனுப்புறாங்க. இவங்களோட மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ள எப்படியாச்சும் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும், தன்னோட பொண்ணை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயலாம் அப்படின்றத இவங்க பிளான் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓல்ட் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றாரு. இவராலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினே வந்து மீட் பண்ணிருப்பாரு. அந்த ஓல்ட் ஃபிளாஷ்பேக்கை வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போவார, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. பட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்களை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர் ரொம்ப பிடிச்சு போக ஸோ அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இப்ப சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஏமாத்திடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹார்ட் பிரேக் ஆன நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே அம்பிரல்லாம் வந்து பிடிச்சு நம்ம ஹீரோயின் வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட சேர்ந்து வந்து கார்ல போறாங்க. இருக்க சமயத்துல தான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை எப்படியோ பேசி பேசியே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடுறாரு. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுதாங்க நம்ம ஹீரோயினோட ஃபிளாஷ்பேக். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போகும்போது
போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம பழைய நினைவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் வந்து பொலைட்டாக வந்து புரியுது, பட் இருந்தாலும் பழைய நினைவுகள்லாம் வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து மறுபடியும் வந்து நினைவுகள்லாம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்னோடிக்ஸ் பண்ண அவங்களுடைய பழைய நினைவுகள் வந்து லைட்டாக திரும்புகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன நடந்துச்சு லாஸ்ட்டாக அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் அவர் வீட்டில் நடந்த அந்த கேஸ் இன்சிடென்ட்டை பற்றி தான் அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்காக தான் ஒரு ஸ்பெஷலான டின்னர் செய்யறதுக்காக தான் போயிருப்பாங்க. பட் அவங்க நிறைய குடிச்சிருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வந்து அவங்க ஸ்டவ்வை வந்து வச்சிருப்பாங்க, அதனால தான் அந்த தீ வந்து பிடிச்சிருக்கோமே தவிர நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலாக செய்யலை. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்ல இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே வந்து செம்ம கடுப்பாக இருக்குது, ஏன்னா அந்த ஹீரோயினுடைய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படியாச்சும் இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடணும் தான் நினைக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அவருடைய பாசியை வந்து காட்டுறாங்க. இப்போ அவர் பாஸ் என்ன சொல்கிறாருனா இனிமேல் இந்த வேலைக்கு நீ செட் ஆக மாட்டேன், தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து சோகமாக வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயின் கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இவர் சொல்கிறாரு. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் கூட ஒன்றா இருந்தார் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னார்ல, ஆக்சுவலாக அது எல்லாமே வந்து போய் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக குடிச்சிருந்தாங்க, அன்னைக்கு வேலை மட்டும்தான் இவரோட சேர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்து வெளியே பரவிருச்சு, அதுக்கெல்லாம் சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்குறாரு. அப்படியே கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தானே இருக்காங்க. ஸோ அதனால ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக வந்து நடக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கா, அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் மயங்கி விழுறா. ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பழைய நினைவுகள்லாம் வந்துருமா டாக்டர், இவங்களுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருங்க, உங்களுக்கு சீக்கிரமாக வந்து உங்களோட பழைய நினைவுகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லி அனுப்புறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றா சேர்ந்து வந்து அந்த பேஸ்பால் கோர்ட்டுக்கே வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வராரு. பட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஸ்பெஷலான டிஷ்ஷை வந்து கொடுத்து அப்படியே வந்து அசத்துறாங்க. ஸோ இதே போல் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிட்ட வர மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோடைய பப்புக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது மட்டும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது எல்லாமே தெரிஞ்சது, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்தில் நம்ம ஹீரோயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே லைட்டாக வந்து இப்போ ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது. அது மட்டும் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளுக்குள்ள சீக்கிரட்டாக வந்து லவ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய சிஸ்டர் பார்த்துடலாம். இது உடனே அவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து கால் பண்ணி சொல்லிடலாம். உடனே அவங்க அம்மா இங்கே வந்தது இல்லாமல் அவங்க கூட இன்னும் 30 days தான் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் டிவர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா என் பொண்ணு நான் அப்ரோடுக்கு அனுப்ப போகிறேன், இனிமேல் அவங்க கூட இப்படிலாம் இருக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வார்ன் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பற்றி தப்பு தப்பான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அம்மா நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இல்லை நீ கண்டிப்பாக அப்ராட் இப்போ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக இருக்காரு. எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினை ஒன் டைம் அதை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களை போய் மீட் பண்ணுறாரு. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சியும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பற்றி தப்பு தப்பான விஷயங்களை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க சண்டை போட்டது அது மட்டும் இல்லாமல் அடிச்சது இதெல்லாமே வந்து சொல்ல இப்போ நம்ம ஹீரோயின் வந்து மனசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கு. இருக்க சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா பற்றியும் வந்து சொல்கிறாரு, லவ்லாம் வந்து சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டிருக்காங்க, இவர் சொன்ன ஒன்றை கூட அவங்க கேட்கவே இல்லை. இதெல்லாம் தம்பி செட் ஆகாது, நான் அப்ராட் போகிறேன், உன்னோட வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதயமே உடஞ்சி போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் அவரை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ சோக கடலில் முழுகி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அது மட்டும் இல்லாமல் பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்த நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணல எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொல்ல நினைச்சா அதை சொல்லு இப்போ அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் இருக்கக்கூடிய எல்லா லவ் விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே கக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கும் போது நம்ம ஹீரோயினாலையும் நம்ம ஹீரோ பிரிஞ்சிருக்க முடியல, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சிட்டு சந்தோஷமாக வந்து இந்த மூவியை முடிக்கிறாங்க. ஸோ இங்கே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க, ஹாப்பி என்டிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிது. இதே போல் நல்ல மூவிஸை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மிஸ்டர் தேவ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை எவ்ரிவன்.